ज्ञानानन्दमयमदेवं आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा मङ्गनिडुमदिल्पुडेशूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलहनित्तुं विळक्कुं ஜோதி வெங்கதிரோன்குளத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலி ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று குலோ கண்குளிர காணு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் பயர்வர மதிவலம் மருளினன்யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரொரு சுடரடி துடிதழன்மரணே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகாச கஷ்டம் நிகமாந்த மகாதேசிக சுவாமியினுடைய பிரசாதம். இதிலே உரிமைப்படலம் அதிகார பரிகிரக பத்தி என்பதை அயோத்தியிலே எப்படி பாதுகா சாம்ராஜ்யம் நடந்தது என்பதை பற்றிய அருமையான விளக்கம் பாசுரம் வாட்டம் கீர்த்தனை பட்டம் உகந்தே மணிபாதுகையே மங்கள ஒலிகள் மக்களின் செவிகளில் தேனொலி என்றோ வாடினான் பரதன் வரதன இழந்தே வாட்டம் தீர்த்தனை பட்டம் உகந்தே மணிபாதுகையே மங்கள ஒலிகள் மக்களின் செவிகளில் தேனொலி என்றோ ஆபத்து காலத்திலே எவன் காப்பாற்றுகிறானோ அவன்தான் உண்மையான இரட்சகன். பரதன் வாடி இருக்கிறான், சோகத்திலே இருக்கிறான், பழி சுமந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட வாடிய பரதனுக்கு வாட்டம் தீர்ப்பதற்காக பதவியை ஏற்றது பாதுகை என்கிறார். வாடினான் பரதன் வரதனை இழந்தே வாட்டம் தீர்த்தனை பட்டம் உகந்தே மணிபாதுகையே மங்கள ஒளிகள் மக்களின் செவிகளில் தேனொலி என்றோ ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைய வாத்திய கோஷங்கள் கேட்கின்றன. அதிலே வாத்திய கோஷங்களை விட மக்களின் வாழ்த்துளிகள் சிறப்பாக இருந்தால் மொத்தத்திலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலே என்ற மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி பெருக்கிலே அத்தனை பேரும் இருந்தார்கள். 152வது பாசுரத்திலே அந்த பாதுகா சாம்ராஜ்யம் முன்னும் பின்னும் இதுவரை யாரும் கேட்டறியாத கண்டறியாத நிலை என்று பேசுகிறார். மன்னனுக்கும் மகனுக்கும் இடைக்காலத்தில் இன்பமான அடியாட்சி அளித்தாய் நீயே மன்னனுக்கும் மகனுக்கும் இடைக்காலத்தில் இன்பமான அடியாட்சி அளித்தாய் நீயே மனுவம்சம் முன்னும் பின்னும் பெருமை காண மங்களமாம் பாதுகையே மாண்பு வாழ்க. இடைக்கால ஆட்சி என்று சொல்வது போல மனு மந்தாத்தா என்று சொல்லுவார்கள் இக்ஷ்வாகு வம்சம். அதிலே இதுவரை இப்படி ஒரு ஆட்சி நடந்ததில்லை. தயரதன் மரித்தான், சனையன் மனம் சென்றான். எனவே மன்னனுக்கும் மகனுக்கும் இடைக்காலத்திலே இன்பமான அடியாட்சி இடையனாக இருக்கிறார் பாதுகை. கண்ணனை இடையன் என்று சொல்லுவார்கள். தேவிக்கும் யசோதிக்கும் இடையிலே இருந்தவன், நந்தனுக்கும் வசுதேவனுக்கும் இடையிலே இருந்தவன் இடையன். மரங்களிடையே போனவன் இடையன். சேனைகளுக்கு நடுவிலே தேரோட்டியவன் இடையன். பாண்டவருக்கும் துரியோதனாருக்கு நடுவிலே இருந்தவன் இடையன். பிரம்மனுக்கும் சிவனுக்கும் நடுவிலே இருந்த விஷ்ணுவாகிய கண்ணன் இடையன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே இடையன். பசுக்களுக்கும் கன்றுக்கும் நடுவிலே இடையன். கோபியர் கூட்டத்துக்கு நடுவிலே இடையன்.
இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இடையன் கண்ணன். அதே போல இங்கே இடையிலே தசரதனுக்கும் ராமனுக்கும் இடையிலே ஒரு ஆட்சி நடக்கிறது. மன்னனுக்கும் மகனுக்கும் இடைக்காலத்தில் இன்பமான அடியாட்சி அளித்தாய் நீயே. இது இன்பமான அடியாட்சி எப்படி என்பதை அடுத்த பாசகத்திலே பார்க்க போகிறோம். மனு வம்சம் முன்னும் பின்னும் பெருமை காண மங்களமாம் பாதுகையே மாண்டு வாழ்க. தீபம் என்று சொல்லி கபீர்தாஸ் பேசுவார். ராமநாமத்தை நாக்கிலே வைத்து விட்டார். அந்த நாக்கானது தொண்டைக்கும் வாய்க்கும் நடுவிலே இருப்பதனாலே ஒரு வீட்டிலே இடைகழி ரேடி என்று சொல்லுவோம், அங்கே விளக்கேற்றி வைத்தால் எப்படி முன்னும் பின்னும் அந்த ஒளியானது பட்டு அந்த வீடு முழுதும் ஒளி பெறுமோ, அது மாதிரி மனு வம்சத்தின் முன்னும் பின்னும் எப்படி எத்திராஜர் ராமானுஜர் மங்கள தீபமாக முன்னோர்களையும் பின்னோர்களையும் அதாவது சிஷ்யர்களையும் ஆச்சாரியர்களையும் பெருமைப்படுத்தினாரோ அதுபோல இந்த பாதுகையானது முன்னும் பின்னும் மனு வம்சம் முன்னும் பின்னும் பெருமையை காண மங்களமாம் பாதுகையே மாண்பு வாழ்க. 153வது பாசுரம் அடுத்தது. மங்களமாம் பாதுகையே மங்களமே நாட்சி அமங்கலமாய் மரணமில்லை அறமுறையும் மாறவில்லை வம்பில்லை வழக்கில்லை வளமான வாழ்வு முறை ஈரேழு ஆண்டுகளும் ஈடில்லா அரசாட்சி மங்களமே மரணமில்லை அறமுறையும் மாறவில்லை வம்பில்லை வழக்கில்லை வளமான வாழ்வு முறை ஏழு ஆண்டுகளும் இல்ல அரசாட்சி. பாதுகா ராஜ்யம் என்பது மிகச்சிறந்து விளங்கியது என்று பேசுகிறார்கள். காமராஜ்யத்திலே கூட சீதையை பிரியக்கூடிய ஒரு துன்பம், பல சில்லறை வழக்குகள் இப்படி இருந்தால் சொல்லுகிறார்கள். ஆனால் பாதுகா சாம்ராஜ்யத்திலே இல்லை. ஏனென்றால் நிஷ்காமிய யோகம் பாதுகை ராஜ்யத்தை கூட இருந்து அனுபவிப்பவனும் நிஷ்காமியாக பரதனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சியை வர்ணிக்கிறார். 154வது பாசுரம் அடுத்தது. பாதுகையே பரமனவன் பதமலர்கள் தாயன்றோ பாரினையே படைத்தளித்து பாதுகாப்பது அவனன்றோ காடடைந்தான் சீர தாய் அன்புத்தாய் அன்புத்தாய் பாதுகையே பரமன் அவன் பதமலர்கள் தாய் என்றோ. எம்பெருமானுடைய திருவடிகள் எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் இரண்டும் தாய் போலதான் உலகத்தை பாதுகாக்கிறது என்றாலும் எப்படி நம்மாழ்வாரையும் ராமானுஜரும் பேசுவார்களோ, இதத்தாய் முதல் தாய் முதல் தாய் என்றும் இதத்தாய் என்று சொல்வது போல இங்கே இதத்தாயாக இருக்கிறாராம் பாதுகாதீர். பாரினையே படைத்தளித்து பாதுகாப்பது அவன் என்றோ காடடைந்தான் ஸ்ரீராமன் நாட்டுக்கு நாடு இல்லை அடியினையின் அடிமலரே அனைத்தளித்தாய் அன்புத்தாய். அதையினாலே இந்த பாதுகையானது தாயை விட மிகவும் விதமாக இதத்தாயாக இருக்கிறது என்று அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஆட்சி. அது மட்டுமல்ல, பூமிதான் நிலையானது என்று சொல்வார்கள் துருவம். ஆனால் அதுவே ராமனை பிரிந்து தடுமாறிய பொழுது பாதுகை பூமியை நிலையாக்கியது நிலைத்ததாக்கியது என்றெல்லாம் பேசுகிறார்கள். 155வது பாசுரம் பரதனுடைய அற்புதமான உபச்சாரங்களை வர்ணிக்கிறார். பூபாலன் பிரிந்ததனால்
பூமித்தாய் நலிவுற்றே பொற்பாதுகமே உந்தன் பூமடியில் விழுந்திட்டாள் பூபாலன் பிரிந்ததனால் பூமித்தாய் நலிவுற்றே பொற்பாதுகமே உந்தன் பூமடியில் விழுந்திட்டாள் பூ உலகம் பொலிவிற்று மனம் வீசி கனிதரவே புனிதவன் பரதன் செய்த கிரிசைகள் உகந்து ஏற்றார் பூமித்தாய் ராமனை பிரிந்ததாலே நலிவுற்றது அப்படி நலிவுற்றதனாலே அது கீழே விழவில்லை பாதுகையின் மடியிலே விழுந்தது எனவே பாதுகை தாங்கி பிடித்தது அதற்கு சைத்யோபசாரம் என்று சொல்லக்கூடிய சிசூஷையை சென்றது யாருனார் பூ உலகம் பொலிவுற்று மனம் வீசி கனி தரவே அந்த தளர்ந்து போன பூமித்தாய் வளமை பெற வேண்டும் பொலிவுற வேண்டும் தளிர்க்க வேண்டும் பூ காய் கனி என கொடுக்க வேண்டும் பூ உலகம் பொலிவுற்று மனம் வீசி கனி தரவே புனிதன் அவன் பரதன் செய்த கிரிசைகள் உகந்து ஏற்ற பவதி பரதோபநீதம் எனவே பரதன் அற்புதமான உபச்சாரங்களை செய்கிறான் அதனால் பூமித்தாய் பெருமை பெற்றாள் பாதுகைத்தாய் பாதுகாப்பாக இருந்தாள் பாதுகாப்பை தந்தாள் அடுத்த பாசுரம் 156 அதிலே எல்லோருமே தவச்சீலராக இருந்தார்கள் எல்லோருமே தவசிகளாக இருந்தார்கள் என்று பேசுகிறார் யார் எல்லோரும் என்று சொல்லும் பொழுது இங்கே அழகாக குறிப்பிடுகிறார் ராமன் செய்த தவம் என்ன பரதன் செய்த தவம் என்ன பாதுகை செய்த தவம் என்ன என்று பட்டியலிடுகிறார் ஸ்ரீராமம் வனவாசம் தீயவரை மாய்ப்பதற்கே 14 ஆண்டுகள் வினாசாய துஷ்கிருதாம் காட்டிலே வனவாசம் மேற்கொள்கிறான் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் சீராளன் பரதனவன் பட்டத்தை மறுத்திட்டான் உலகாலும் இயல்புடைய ஒளிமணியாம் பாதுகையே ஒரே நிலையில் பனிதாங்கு ஆண்டுகள் நீ விரதம் இருந்தாய் பாதுகாதேவி அசையாமல் ஆடாமல் ஒரே இடத்திலே 14 ஆண்டுகள் தவம் இருக்கிறாள் பரதன் பட்டத்தை வேண்டாம் என்று சொல்லி அவன் தவம் இருக்கிறான் ராமபிரான் தந்தை தாயர் கட்டளைப்படி வனவாசத்திலே தவம் இருக்கிறான் சீதை கூட தவம் இருந்தால் அதுவும் ஒரு வகையான தவம் என்று சொல்லலாம் அதுவும் முக்கியமாக 10 மாதங்கள் அசோகவனத்திலே தவம் இருந்தால் இப்படி இந்த 3 விதங்களை அற்புதமாக இங்கே காட்டுகிறார் உலக நன்மைக்காக 157வது பாசுரம் மணி பாதுகை நீ மணிவண்ணன் தனை பிரிந்த மணியொழிகள் இன்றியே மௌனமாய் மயங்கி விட்டாய் குளிர் சாமரம் வீசி பரதனவன் குளிர்ச்சி செய்தான் குன்றா புகழ் கொண்டான் குற்றேவல் செய்து கொண்ட மணி பாதுகையே நீ மணிவண்ணன் தனை பிரிந்தாய் அவன் மணிவண்ணன் நீ மணி பாதுகை இருவரும் பிரிந்தீர்கள் மணியொளிகள் இன்றியே மௌனமாய் மயங்கி விட்டாய் நீ மௌனவிரதம் ஏற்றுக்கொண்டு விட்டாய் தாயே தவமிருவது மட்டுமல்ல மௌனமாக இருந்திருக்கிறாய் மணியொளிகள் இன்றியே மௌனமாய் மயங்கி விட்டாய் உன்னிடத்திலே உற்சாகம் இல்லை குளிர் சாமரம் வீசி பரதனவன் குளிர்ச்சி செய்தான் சைத்யோபசாரம் என்று சொல்லி உன் மயக்கத்தை உன் தளர்ச்சியை உன் அயற்சியை போக்குவதற்காக சாமரம் வீசினான் பரதன் குளிர் சாமரம் வீசி பரதனவன் குளிர்ச்சி செய்தான் குன்றாப்பவள் கொண்டான் குற்றேவல் செய்து வந்தான் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது பரதனுடைய அற்புதமான குற்றேவலை பாதுகாதேவி ஏற்றுக்கொண்டாள் அதனாலே அவள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தாள் என்றே சொல்ல வேண்டும் 158வது பாசுரம்
ஒவிவின்றி ராமன் உடன் சென்றிடுமிடங்களெல்லாம் ஒளிர் பாதுகை நீ அவர் பாதமே பாதுகாக்கும் கடமையுகந்தாய் கடல் சூழ்ந்திடும் உலகமெங்கும் எதிரென்னும் முட்கள் இல்லாமலே செய்து வந்தோபி பதாரவிந்தம் லட்சியம் மயா ரகுபதேரி தீ பாவயந்தியா ஒழிவின் ஸ்ரீராமன் உடன் சென்றிடும் இடங்கள் எல்லாம் ஒளிர் பாதுகை அவர் பாதமே பாதுகாக்கும் கடமை புகந்தாய் கடல் சூழ்ந்திடும் உலகமெங்கும் எதிரென்னும் முட்கள் இல்லாமலே செய்து வந்தாய் பாதுகை பாதுகை என்று சொல்லும் பொழுதே பாதரக்ஷை என்று சொல்லுகிறோம். எம்பெருமான் திருவடி சேவடி செவ்வி திருக்காப்பு என்பது பல்லாண்டு பாடுவது மட்டுமல்ல, பல்லாண்டு பாடி வாயினாலே பாடினார் பெரியாழ்வார். ஆனால் செயலாக செய்தால் பாதுகாதே. எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாற்றார். எதிரென்னும் முட்கள் இல்லாமலே எம்பெருமானுடைய சஞ்சாரத்திற்கு இதமாக ஆக்கினாள் பாதுகாதேவி. ஆகவே பாதுகாதேவி கண்டகம் என்ற வார்த்தைக்கு முள் என்றும் சத்துரு என்றும் இருப்பதனாலே இருபொருளை இங்கே பயன்படுத்துகிறார் என்று பேசுகிறார்கள். எனவே ராமனை காப்பாற்றியது பாதுகை. எனவே கடமை யுகந்தாய் கடல் சூழ்ந்திடும் உலகமெங்கும் எதிரென்னு முக்கள் இல்லாமலே செய்து உகந்தாய். 159வது பாசுரத்திலே சுவாமி பேசுகிறார், உயர் பாதுகை நீ உனை விட்டு ராமன் பிரிந்த போது, உயர் பாதுகை நீ உயர்வர உயர்நலமுடையவன் சொல்வது போல ஆயிரம் பாசுரங்களை சுவாமி செய்திருக்கிறார், மேலும் செய்ய முடியும். நினைக்க நினைக்க நம்மை மேலே தூக்கி செல்வது பாதுகை, அதன் பெருமையும் உயர்கிறது. சொல்லும் போது நம்முடைய பெருமையும் உயர்கிறது. உயர் பாதுகை நீ உனையே விட்டு ராமன் பிரிந்த போது, அயர்வின்றி காத்தடியானவன் லக்குவன் தூயருற்ற பரதனை கத்தனை நீதான் தூக்கமின்றி இருவர் விழிப்பால் விழிப்பிற்றதே உலகமெல்லாம், துயருற்ற பரதனை கத்தனை நீதான் தூக்கமின்றி இருவர் விழிப்பால் விழி பெற்றதே உலகமெல்லாம், இருவர் விழிப்பால் விழி பெற்றதே உலகமெல்லாம். பாதுகையே, உன்னை ராமன் பிரிந்த பொழுது உன்னை பிரிந்த காரணத்தினாலே ஏற்பட்ட வருத்தம் தெரியாமல் இருக்க அவன் பாதுகையைப் போல சேவை செய்திருக்கிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நின்றால் மரவடியாம் நீர்கடலுள் என்றும் புலையாம் மணி விளக்காம் பும்பட்டாம் புல்குமனையாம். இப்படி பாதுகை செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் லக்குவன் செய்தான். ஆகவே ராமனை பிரிந்த பாதுகை என்ன செய்தது? பரதனுக்கு உதவி செய்தது. இரவும் பகலும் தூங்காமிருந்து பரதனை காப்பாற்றியது. பரஸ்பரம் பாதுகையை பரதன் காப்பாற்றினான், பரதனை பாதுகையை காப்பாற்றியது. ஆம், அதாவது கொண்டாடினான் என்று சொல்லலாம். காப்பாற்றியது சொல்லும் பொழுது கொண்டாடுவது. இங்கே இருவர் விழிப்பால் விழி பெற்றதே உலகமெல்லாம், புகனும் ராமன் சீதை பள்ளி கொடுத்த இடத்திலே சிங்கிபேரபுரத்திலே கங்கை கரையிலே காவல் காத்தார்கள். அது எப்படி என்று பரதன் கேட்கிறான் பின்னாலே குகனிடத்திலே.
லட்சுமணன் எப்படி இருந்தான்னு கேட்ட பொழுது, கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலல் நயனம் என்றார். கங்குல் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலல் நயனம் என்றார். பொழுது விடியும் வரை தூங்காமல் இருந்தான் ராமன், கண் இமைக்கவில்லை. அதாவது குகனும் கண் இமைக்காமல் இருந்திருக்கிறான் தெரிகிறது. அதுபோல இங்கே பாதுகாதேவி பரதனை கண்ணிமையை கொட்டாமல் காப்பாற்றியிருக்கிறாள். லட்சுமண பெருமாள் 14 ஆண்டுகளும் ராமனை காப்பாற்றியிருக்கிறான் கண் இமைக்காமல். இருவர் விழிப்பால் விழி பெற்றதே உலகமெல்லாம். ஒரு கைங்கரிய பரன் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டியதனாலே உலகமெல்லாம் அந்த தொண்டர்கள் அடியார்கள் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன, கொண்டாடி கொண்டிருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட அடியார்கள் பெருமையை பாதுகாதேவியினுடைய பெருமையை சொல்லும் பொழுது தூப்புல் சுவாமி கொண்டாடி மகிழ்கிறார். 160வது பாசுரம். அந்த புறத்தில் அடிமைகளே, அந்த புறத்தில் அடிமைகளின் தொண்டுகந்த அரியாசனத்தில் அமர்ந்தாய் நல்ல யோதி தன்னில் அரசர்கள் உன்னை அடி போற்ற முடிகள் எல்லாம் நெருக்கும் சுகத்தை உருக்குமாய் அனுபவித்த அற்புதமான அனுபவம். அந்த புறத்தில் அடிமைகளின் தொண்டுகந்தாய் அரியாசனத்தில் அமர்ந்தாய் நல்ல யோதி தன்னில் அரசர்கள் உன்னை அடி போற்ற முடிகள் எல்லாம் நெருக்கும் சுகத்தை உருக்கமாய் அனுபவித்தாய். அடியார்களெல்லாம் தொண்டர்களெல்லாம் உனக்கு பலவிதமான தொண்டுகள் செய்தார்கள் அயோத்தியிலே நீ அரியாசத்தில் இருந்தபொழுது. அப்பொழுது அரசர்களெல்லாம் வருவார்கள், அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வருவார்கள். அப்படி வந்து உன்னுடைய அடியிலே முடி வைத்து வணங்குவார்கள். அப்படி முடிகளை வைத்து வணங்கும் பொழுது அந்த மணி முடிகள் நவரத்தன மணிகள் எல்லாம் உன்னுடைய அடிகளிலே படும். அதிகமான எண்ணிக்கையில் அரசர்கள் வந்ததனாலே எதிரெதிர் புகுந்தனர் இவரோ என்று கூட்ட நெரிசலாலே அந்த மணி முடிகள் எல்லாம் உன்னுடைய திருவழியிலே உராசும். அந்த அனுபவத்தும் உனக்கு உண்டு என்று சொல்லி இதே ஒரு நயம் என்னவென்றால், உட்பொருளாக பாதுகையே அந்த கடினமான முடிகளெல்லாம் படும் பொழுது நீ சிறிது வருத்தப்பட்டிருப்பாயே, உன் திருமேனி புண்பட்டிருக்குமே என்று சொல்வது போல தெரிகிறது. அந்த புறத்தில் அடிமைகளின் தொண்டுகந்த அந்த புரே பரிகணி சமயோகோ பயாதை அரியாசனத்தில் அமர்ந்தாய் நல்ல யோதி தன்னில் அரசர்கள் உன்னை அடி போற்ற முடிகள் எல்லாம் நெருக்கும் சுகத்தை உருக்கமாய் அனுபவித்தாய். எம்பெருமானுடைய பாதுகை என்பதனாலே அவர்களெல்லாம் பரிவோடு உருக்கமாக நெருக்கமாக கூட்ட பெருக்கிலே வந்ததனாலே அதை நீ உருக்கமாக அனுபவித்தாய் என்று இங்கே பேசுகிறார். இப்படி இந்த உரிமை படலம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். வேதாந்த தேசிகனின் பாதுகா சதசம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி. லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.